அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். படையல் சிவகுமார் என் பேர். அடுப்பில்லாமல் சமைக்கலாம் வாங்க. நோ ஆயில் நோ பாயில். ஆமாம், ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அது என்ன அடுப்பு இல்லாமல் சமைக்கிறது, எண்ணெய் இல்லாமல் சமைக்கிறது? ஆமாங்க, கடந்த ஒரு 15 வருஷமாக அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா? காலையிலேருந்து சாப்பிட்ற காலையில் டீ காஃபி இட்லி பொங்கல் உப்புமா சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பாடு சாம்பார் ரசம் குழம்புன்னு சாப்பிட்றோம், நைட்டு இட்லி புட்டு பணியாரம் கொழுக்கட்டை இந்த மாதிரி சாப்பாடு. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்லன்ட்டு நிறைய விஷயங்கள், சாண்ட்விச் கட்லெட் நூடுல்ஸ் இதெல்லாம் வந்துருக்கு இல்லையா? இது எல்லாம் அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சமைக்க முடியும் அப்படிங்கிறத சாதகமாக்கி நிரூபணமாக்கி கடந்த 15 வருட பயணம் கிட்டத்தட்ட இப்போ வந்து 2023 2000க்கு மேற்பட்ட இயற்கை உணவு வகையில் உருவாக்கியிருக்கோம். சரி, அது என்ன அது அடுப்பு இல்லாமல் சமைக்கிறது, இதெல்லாம் புதுசாக இருக்குது. நம்ம தலைமுறையெல்லாம் கிட்டத்தட்ட 4-5 தலைமுறைகளாக சமைச்சு தானே, நமக்கு தெரிஞ்சு தாத்தா பாட்டிலேருந்து பாட்டம் போட்டிலேருந்து சமைச்சு தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இல்லை இதுதான் ஆதி மனிதன் உணவு இல்லையா? நம்ம முதல்ல நம்ம பார்த்தோம் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி, பிரம்மம்னு சொல்லுவாங்க, ஆட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் உருவாச்சு, அங்கேருந்து ஓரறிவிலிருந்து ஆறறிவு உருவாச்சு இல்லையா? அப்படியே நம்ம பரிணாம வளர்ச்சியில் பார்த்தோம். அப்போ ஆதி மனிதன் என்ன சாப்பிட்டான், ஏன் அவ்வளோ ஆரோக்கியமாக வாழ்ந்தான், ஈவன் 30 வருஷம் 80-90 சாப்பிட்ட சாப்பாட்டோடைய தரம் இப்போ இல்லை, சாப்பிட்ட தண்ணியோட தரம் இப்போ இல்லை, பஞ்சமூலோட தரம் இப்படி இல்லை. இந்த 30-40 வருஷத்தில் அத்தனையும் கொலாப்ஸ் ஆகிருக்கு, வேறு வழி இல்லை. இது யுகம் கலியுகம் என்ன வேணால் சொல்லிக்கலாம். இருந்தாலும் இந்த சூழல்லையும் இவ்வளவு கலப்படங்கள் இருந்தாலும் நம்மால் உணவை மாற்றினால் உடலை மாற்ற முடியும். ஏன்னா உணவு தான் உடலாக மாறுது. அப்போ சீக்கிரமாக இந்த உணவினுடைய இந்த மகத்துவமாக நான் உணரணும்னா இந்த இயற்கை உணவு தான், அடுப்பு இல்லாமல் சமைக்கக்கூடிய சூரியன் சமைத்த உணவுகள் இதெல்லாம். ஸோ அந்த வகையில் நான் வந்து இந்த 15-20 ஆண்டு காலமாக இந்த விஷயத்தையெல்லாம் குருமார்கள், அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி, ஸ்ரீல ஸ்ரீ ஜெய்குருஜி, நம்மால் வரை இந்த மாதிரி நிறைய குருமார்களுடைய வழி அவர்களுடைய பாதையில் தொடர்ந்து ஒரு 15-20 வருஷம் பயணம் பண்ணுறனால இந்த உணவில் இருக்கிற இந்த மறைபொருளான விஷயங்களை உணர்த்தினாங்க. அதை வந்து உணர்த்தனால் நான் உணர்ந்தனால் அது என்னுடைய வாழ்க்கையாகவே மாற்றிட்டேன். கடந்த ஒரு 15 வருஷமாக இந்த இயற்கை உணவு பயணத்தில் இருக்கோம். இதில் இந்த உணவினுடைய மகத்துவம் தெரிஞ்சனால மக்களுக்கு இதை கொடுக்கணுங்கிற உணர்வில் நார்மலாக நம்ம சாப்பிட்ற இல்லையா 3 நேரம் சாப்பிட்றது, அது அத்தனையும் இந்த 15 வருட ஆராய்ச்சியில் டீயிலிருந்து காலையில் டிஃபன்லேருந்து மத்தியான சாப்பாட்டிலேருந்து எல்லாமே இந்த மாதிரி எந்த விதமான ரசாயனங்கள் இல்லாமல் சமைக்காமல் வேக வைக்காமல் சத்து குறையாமல் அழியாமல் விரயமாகாமல் டேஸ்டியாக சமைக்க முடியும் அப்படிங்கிறத உருவாக்கணும். அந்த இந்த 2000 வகையான உணவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ ரொம்ப ஹாட், ரொம்ப சம்மர், வெயில் அதிகமாக இருக்கு இல்லையா? இந்த வெயிலுக்கு சீக்கிரமாக உடம்புல இருக்கிற நீர்த்தன்மை வெளியேறிட்டே இருக்கும். தண்ணி தாகம் எடுத்துகிட்டே, எவ்வளோ குடித்தாலும் போகாது, எவ்வளோ குடித்தாலும் தண்ணி தாகம் தீராது, அதே நேரத்தில் எனர்ஜி ஆற்றல் குறைஞ்சிட்டே இருக்கும். கரெக்டாக அதனால் உடனடியாக எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பானங்கள், கரெக்டாக எனர்ஜி ட்ரிங்க், இதுக்கு பேரே ஆற்றல் பானம், எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிறது. சார் எதில் சார் செய்யலாம், எங்கேயும் போய் அமேசான் காடுகள்லேருந்தாலும் எதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டாம், உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கும், அப்படியே சாலையோரமாக போனீங்கன்னா அங்கே இருக்கும், வேலிகள் இருக்கும், இல்லை ரொம்ப முடியலையா காய்கறி மார்க்கெட்லேயே பூ மார்க்கெட்லேயே இது கிடைக்கும். இது அத்தனையும் அமிர்தம், அமிர்தத்தை தாண்டி மருத்துவ குணம் கொண்டது. இப்போ சிறப்பு உணவுகள், ஆற்றல் பானங்கள் செய்ய போகிறோம், எனர்ஜி ட்ரிங்க் செய்ய போகிறோம். அதில் இப்போ பண்ணுறது அருகம்புல் கறிவேப்பிலை நெல்லிக்காய். இது நார்மலாக அருகம்புல தனியாக சாப்பிட்றது சிறப்பு, ஆனால் இதனுடைய மகத்துவத்துக்காக அதில் 3 ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம். அருகம்புல் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், எளிமையாக கிடைக்கக்கூடியது, இதுக்கு எந்த பைசாவும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப 10 ரூபாய்க்குள்ளே இந்த அருகம்புல் கிடைக்கும். ஸோ இந்த அருகம்புல் நம்மளுடைய உடலில் ரத்தத்தை சுத்தப்படுத்தும், உடல் சூட்டை தணிக்கும், அதாவது சிறுநீரகத்தை சுத்தப்படுத்துறது, உடம்பு இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது, இதில் அவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம். தினசரி கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் எடுத்து அதை சாராக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது. கறிவேப்பிலை இல்லையா, 6 சுவை சொல்லுவாங்க, 6 சுவையில் இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு உப்பு துவர்ப்பு. இந்த 6 சுவையில் 2 சுவையை நம்ம மறந்துட்டோம், ஒன்று துவர்ப்பு ஒன்று கசப்பு. இது ரெண்டையும் மறந்தனால தான் இவ்வளோ பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனை மன எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம். அந்த கசப்பில் கறிவேம்பு,
நிலவேம்பு மலவேம்பு ராஜவேம்புன்னு சொல்லுவாங்க இந்த நாலு வேம்பு இப்போ நிலவேம்பு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இடையில ஒரு பிரச்சனைனால நம்ம நிலவேம்பு கஷாயம் குடிக்க சொல்லுவாங்க மலைவேம்பு மலையில் விளக்கக்கூடிய அதிகப்படியான கசப்புள்ள ஒரு வேம்பு அது வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க ராஜவேம்பு அதே மாதிரி மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க உணவாக கசப்புக்கு தேவையாக இயற்கை நமக்கு கொடுத்த அற்புதமான படைப்பு கறிவேம்பு கறிவேப்பிலைன்னு சொல்கிறது ஸோ இந்த நம்ம சொல்ல வேடிக்கையாக சொல்ல முடியாது நான் கருவேப்பமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஆனால் கருவேப்பிலை எல்லா உணவுலையும் சேர்த்துறதுனால தான் கருவேப்பிலை வந்து முக்கியமானது தாளிதத்துக்கு எல்லாம் கருவேப்பிலை தான் பயன்படுத்துவோம் எந்த உணவு சமைச்சாலும் சரி அது சைவமோ அசைவமோ எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் கருவேப்பிலை அங்கே முக்கியமாக இருக்கும் அதை சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனால் அதை என்ன பண்ணுவோம் ஒன்றா கருக்குவோம் அது கருகலைன்னு சரி எடுத்து தனியாக எடுத்து வச்சு சாப்பிடுவோம் அப்படி தினசரி ஆறு சுவையும் தேவைங்கிறதுனால கருவேம்பு ஒன்று வேம்பு வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றும் ஆனால் இந்த கருவேம்பில் என்ன இருக்குது அயன் கண்டென்ட் இரும்பு சத்து உடலுக்கு தேவையான அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது கண்ணுக்கு நல்லது மூளைக்கு நல்லது நரம்புக்கு நல்லது முடிக்கு நல்லது பல்லுக்கு நல்லது சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ அற்புதமான மருந்து கருவேம்பு ஸோ இது உணவாகவும் பயன்படுத்தலாம் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் அடுத்து மூணாவது நெல்லிக்கனி இது நெல்லிக்கனின்னு சொல்லலாம் ராஜகனின்னு சொல்லலாம் இந்த நெல்லிக்கனியை எல்லா மருத்துவத்திலையுமே எல்லா மருத்துவ முறைகளையும் நம்மளுடைய நேச்சுரோபதி அதாவது இயற்கை மருத்துவம் மூலிகை மருத்துவம் உணவு மருத்துவம் ஆயுர்வேதா சித்தா எல்லாத்துலேயுமே இந்த நெல்லிக்கனியை பயன்படுத்துகிறாங்க அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்து பார்த்துருப்போம் அதாவது சஞ்சீவினியாக வாழ வைக்கும் நம்மளை வந்து நம்மளுடைய இளமையை நீட்டிக்கும் ஆயுளே கூட்டும் இது நெல்லிக்கனி சொல்லுவாங்க 5 கிலோ ஆரஞ்சுக்கு ஈக்குவலானது சமலமானது நெல்லிக்கனின்னு சொல்லிட்டு ஸோ முடியிலிருந்து நகம் வரைக்கும் உள்ளுறுப்புகள் அத்தனைக்கும் முக்கியமானது இந்த நெல்லிக்கனி ஸோ நம்ம இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிறத மூணையும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றோம் இதுக்கு பேர் டயா கேர்னே சொல்கிறோம் அதாவது இது மூணும் சேர்ந்து சாப்பிட்டோம்னா எவ்வளோ சிவியரான உடல் சார்ந்த இந்த சர்க்கரை பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்களே சர்க்கரை வியாதின்ட்டு அதை பூரா நாளடைவில் சமநிலைப்படுத்தும் உடம்பு இருக்குது கெட்ட சர்க்கரையை வெளியேற்றி நல்ல சர்க்கரையை அதிகப்படுத்தும் கணையத்தை வந்து பலப்படுத்தும் அது மட்டும் இல்லை ராஜ உறுப்புகள் அத்தனையும் பலப்படுத்தும் அதனால் இது மூணையும் ஒன்றா சேர்த்து இப்போ அருமையான பானம் இது தினசரி காலையில் அதிகாலையில் சாப்பிட வேண்டிய சாப்பிடக்கூடிய பானம் காலையில் சாப்பிட்டா மருந்து மற்ற எப்போ வேணால் நீங்கள் நேரம் கிடைக்கிறப்ப எப்போ வேணால் இதை செஞ்சு செஞ்சு சாப்பிடலாம் ஸோ இதை எப்படி எளிமையாக செய்கிறதுன்னு பார்ப்போம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கறிவேப்பிலை 1 கைப்பிடி அருகம்புல் பாருங்கள் இப்போ நம்ம கடையில் கிடைக்கும் அருகம்புல் இது என்ன பண்ணுறீங்க இப்படி பிரிச்சிங்கன்னா 3 1 பஞ்ச் அவ்வளோதான் இந்த 1 நாளைக்கு இந்த 1 கைப்பிடி அருகம்புல் நமக்கு போதுமானதாக இருக்கும் என்ன இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இப்படி பிரிக்கணும் பிரித்து இதில் சருகெல்லாம் இருக்கும் தேவையில்லாத சருகு இலை களை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ பார்த்துட்டு இதை என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி சிசரில் கத்திரியில் இந்த கீழ் ஸ்டெம் இருக்கு இல்லையா இந்த அடித்தண்டு 3 இன்ச் வரைக்கும் வெட்டிடணும் வெட்டிட்டு மீதம் இருக்கிறதுல பொடியாக நறுக்கிக்கலாம் இதில் மீதம் இருக்கிறதுல கத்திரியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கலாம் நெல்லிக்கனி நெல்லிக்கனியில் ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த பல்பு சாப்பிடுவோம் ஆனால் உள்ளே இருக்க கொட்டையை தூக்கி போட்டுருவோம் சீடு அந்த சீடு தான் மருத்துவம் சீடு விதையில விட பழத்தை விட சீடு வந்து ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு தெரியும் இந்த நாவல் கொட்டை இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு துப்பிடுவோம் ஆனால் அது வந்து அவ்வளோ விலை ஜாஸ்தி குவான்டிட்டி ஏன்னா அது வந்து உடலுக்கு டயபெட்டிக்குகள்லேருந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா விதைகளும் விதைகளை தான் அதோடய உயிராட்டிலே ஸ்டோர் ஆகிருக்கு கரெக்டாக விதைகள்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த சீடையும் நம்ம இந்த ஜூஸுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்போ அந்த விதையை தட்டி போட்டால் நம்மளுடைய விதை அதாவது நம்மளுடைய உயிராற்றல் அதிகமாகும் சுத்தமாகும் கெட்டியாகும் அதனால் இந்த 2 நெல்லிக்கனி அதோடைய விதையோடு எடுத்துக்க போகிறோம் ஸோ 2 நெல்லிக்கனி 1 கைப்பிடி அருகம்புல் 1 கைப்பிடி கறிவேப்பிலை இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் இப்போ தண்ணி விடுறோம் தண்ணி விட்டு ஒரே ஒரு வாஷ் அவ்வளோதான் எந்த ஜூஸ் பண்ணாலும் தண்ணியோட அளவு என்னென்னா இது எவ்வளோ நீங்கள் கீரையோ காயோ மூலிகை எது போட்டாலும் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக போடுங்க சரியான அளவு தண்ணி சேர்த்துறோம் பாருங்கள் இந்த 3 சேர்ந்துருக்கு அது சமாளவு நிறையிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம் ஸோ இப்போ மிக்சி ரன் பண்ணுறேன் அவ்வளோதான் 1 நிமிஷத்தில் 2 நிமிஷம் அவ்வளோதான் ஸோ அரைச்சிட்டோம் இப்போ ஃபில்ட்ரு பண்ண போகிறோம்
பாருங்க அப்படியே நாம இந்த சாறு வந்து இந்த சக்கை வந்து ஆடு மாடு மெண்டு துப்புன அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கும் சோ துணியிலயும் ஃபில்டர் பண்ணலாம் இந்த மாதிரி டீ ஃபில்டர்லயே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இதல கையில இப்படி புளிஞ்சிருங்க அவ்வளவுதான் அருகம்புல் நெல்லிக்கனி பானம் ரெடி சோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 மில்லில இருந்து 250 மில்லி வரைக்கும் காலையில சாப்பிடக்கூடிய முதல் உணவா முதல் மருந்தாக இந்த அருகம்புல் கருவேப்பிலை நெல்லிக்கனி சாப்பிடலாம் எல்லா வயதினரும் சாப்பிடலாம் காலை உணவு மருந்து மதிய உணவு ஆற்றல் இரவு உணவு தேகம் சொல்வாங்க காலையில நீங்க என்ன சாப்பிட்டாலும் அது உங்க உடலுக்கு மருந்தாக மாறும் நான் சொன்ன மாதிரி 7 தாதுவாக மாறும் 7 தாதுக்கள் சீக்கிரமாக பிரிக்கப்படும் அப்படி காலையில என்ன சார் சாப்பிடலாம் இந்த டீ காஃபிக்கெல்லாம் ஆல்டர்னேட் என்னோனா இது தாராளமாக சாப்பிடலாம் எந்த டேஸ்ட்னரும் சேர்த்துல அதாவது உப்போ மிளகுத்தூள் எதுவும் சேர்த்துல இருந்தாலும் கறிவேப்பிலையில் இருக்கிற கசப்பு அருகம்புல் இருக்கக்கூடிய இயற்கையான சுவை நெல்லிக்கனியில் இருக்கக்கூடிய 6 சுவையும் இதில் இருக்கும் அப்படி அற்புதமான ஒரு பானம் இந்த கறிவேப்பிலை அருகம்புல் நெல்லிக்கனி பானம் எல்லோருமே சாப்பிடலாம் செஞ்சு பாருங்க சிறப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் உடலில் மாற்றம் தெரியும் ஒரு கிளாஸ் சாப்பிடக்கூடிய இந்த பானம் 3 நாளைக்கு நம்ம உடம்புல மாற்றங்களையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் தொடர்ந்து சாப்பிட ஒரு 48 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இதனுடைய முழுமையான பலன்கள் உங்கள் உடம்புல தங்கி உங்கள் உடம்பை முழுமையாக குணமாக்கும் உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் குணமாக்கும் அருகம்புல் கருவேப்பிலை நெல்லிக்காய் பானம் ரொம்ப சிறப்பான உணவு தினசரி சாப்பிடுங்க மிக்க நன்றி இப்போ படையல் சிறப்பு பானங்கள் ஆற்றல் பானம் அதில் பூக்களை வச்சு பார்க்க போகிறோம் இப்போ பூக்கள் எல்லாமே ரொம்ப அதிகப்படியான மருத்துவ குணம் உண்டது இப்போ பார்க்க போகிறது நம்ம வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான பூ கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தாவே ப்ளசண்ட்டாக இருக்கும் ஸோ செம்பருத்தி பூ ஹை பிஸ்கட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த செம்பருத்தி மலர் சில பேர் இதை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டர்னல் யூஸ் அதாவது முடிக்கு முகத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும்னால இதை வந்து இந்த செம்பருத்தி பவுடர் பண்ணி தலைக்கு பூசுறது முகத்துக்கு பேக் மாதிரி பண்ணுறது சில பேர் செய்கிறாங்க அது ரொம்ப குறைவான இதுதான் ஆனால் வெளியே அப்ளை பண்ணுறதை விட எக்ஸ்டர்னல் யூஸை விட உள்ள தினசரி எடுத்துக்கிறப்ப இது அதிகப்படியான மருத்துவ குணம் கொடுக்குது பூக்கள் எல்லாமே நம்மளுடைய இதயத்தோட ரத்தத்தோட மனதோட குணத்தோட சம்மந்தப்பட்டது ஸோ அந்த வகையில் இந்த செம்பருத்தி மலர் சிகப்பாக இருக்கிறது எல்லாமே பிளட்டுங்க சிம்பிள் சிகப்பாக எந்த காய் இருந்தாலும் பூ இருந்தாலும் பழம் இருந்தாலும் எதாக இருந்தாலும் ரத்தத்தோடு சம்மந்தப்பட்டது ரத்தத்தை சீராக்கும் ஜஸ்ட்டு எடுத்து இப்படி வாயில் போட்டு மென்று சாப்பிட்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் ஆரம்பத்தில் இந்த பூ எடுத்து வாயில் மென்று சாப்பிட்லாம் ஆனால் அது இதை வந்து யாரும் செய்யறதில்ல இப்போது அது அதனால் இந்த பூக்களை எப்படியாவது மக்களுக்கு கொடுக்கணும் அதே நேரத்தில் கலர்ஃபுல்லாக கொடுக்கணும்னு யோசித்தோம் ஸோ இந்த பூக்களில் அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை சமைக்க முடியும் அதில் இப்போ பார்க்க போகிறது செம்பருத்தியில் கலர்ஃபுல்லாக ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கரெக்டாக எல்லா நேரத்துலையும் சாப்பிட்லாம் இந்த எனர்ஜி ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த இதுக்கு தேவையானது ஹை பிஸ்கஸ் எனர்ஜி ட்ரிங்க் செம்பருத்தி ஆற்றல் பானம் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன தேவை இந்த மாதிரி செம்பருத்தி ஒரு கிளாஸுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக செம்பருத்தி இருந்தால் 3-4 பூக்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த 4 செம்பருத்தி எனர்ஜினாவே ஆற்றல் குளுக்கோஸ் இல்லையா நல்ல சர்க்கரை உடம்புல உருவாகணும் அப்போ உருவாகணும்னு என்ன தேவை அங்கே உப்பு சர்க்கரையே சேரணும் பாருங்கள் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது மயக்கமாக இருக்குது என்ன பண்ணுவோம் உப்பையும் சர்க்கரையும் கலந்து கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி எங்கே வந்து உப்பும் இனிப்பும் புளிப்பும் காரமும் சேருதோ அங்கே உடனடியாக நேச்சுரல் குளுக்கோஸ் உடனடி சர்க்கரை உருவாகும் இப்போ நம்ம உப்புக்கு இந்துப்பு பயன்படுத்துகிறோம் காரத்துக்கு இயற்கை கொடுத்த அற்புதமான மருந்து இஞ்சி இல்லையா காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டல முன்ன கோலூன்றும் கிழவனும் குமரனாவான் கரெக்டாக அப்போ அந்தளவுக்கு இஞ்சி மகத்துவம் தினம் தினசரி ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்து வாயில் சூப் பண்ணிகிட்டே காலையில் டெய்லி சூப் பண்ணிகிட்டே இருந்தால் ஆயுஸ் கூடுமாமா இளமை நீட்டிக்குமாமா இதெல்லாம் பெரியவங்க செஞ்சுட்டு இருந்தது சரி இப்போ அந்த இஞ்சியை காரத்துக்கு அற்புதமான மருந்து செரிமான இது வந்து ஜீரண உறுப்புகளின் நண்பன் சொல்கிறாங்க இஞ்சியை இஞ்சி பார்த்திங்கன்னா வயிற்று இறைப்பை மாதிரியே இருக்குது இஞ்சியோட ஷேப் ஸோ அதனால் இதில் ஒரு கிளாஸ்க்கு ஒரே ஒரு இன்ச் அளவு தான் பயன்படுத்த போகிறோம் இந்த தோல் சீவிட்டு இஞ்சியை கட் பண்ணி ஒரு இன்ச் அளவு இந்த சும்மா அந்த விரல் கணு அளவுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஜூஸ் இந்த ஜூஸில் ரெண்டாவது இது அப்படி தான் ஆபத் பாந்தவன் விட்டமின் சி இருக்குது கால்சியம் இருக்குது எலும்புக்கு நரம்புக்கு பல்லுக்கு இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது விட்டமின் சி செல்களுடைய ரிஜுவினேஷன் செல்கள் உருவாக்கத்துக்கு காரணமாக இருக்குது இனிப்புக்கு ரெண்டு ஆல்டர்னேட் நார்மலாக இயற்கை உணவில் நாட்டு சக்கரை தான் பயன்படுத்துவோம் நாட்டு சக்கரை
ஆனால் இந்த நாட்டு சக்கரை தாராளமாக இதுக்கு போடலாம். ஆனால் நமக்கு கண்ணுக்கும் கலர்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்கணும், டேஸ்ட்டும் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நாட்டு சக்கரை போட்டால் எந்த உணவில் போடுறமோ அது டாமினேட் பண்ணும், அதோட டாமினேட் பண்ணும், கலர் மாறும். அதனால் அதுக்கு பதிலாக நீங்கள் தேன் பயன்படுத்தலாம், அல்லது கல்கண்டு இருக்கு இல்லையா, கட்டி கல்கண்டு, பெரிய பெரிய இந்த சுகர் இல்லை, சர்க்கரை இல்லை, டைமண்ட் கல்கண்டு இல்லை, இது வந்து பெரிய பெரிய கற்கண்டு. ஸோ அந்த கல்கண்டு பவுடர், கல்கண்டு எடுத்து, கட்டி கல்கண்டு எடுத்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஃபைனாக பவுடர் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஃபைன் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் மாறாது, அந்த செம்பருத்தியோட கலர் மாறாது. இதை தேவையான அளவுக்கு, இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் இந்த செம்பருத்தி ஆற்றல் பானம் செய்வதற்கு தேவையான பொருட்கள். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் இந்த செம்பருத்தியில் இந்த தண்டு, மகரந்த தண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் மஞ்சளாக இருக்கு இல்லையா, மகரந்த தூள், இதுதான் இந்த பூவோட வித்து. இது கீழே விழுந்தால் மகரந்த சேர்க்கை நடந்து இன்னொரு உயிர் உருவாகும். அதனால் இந்த மகரந்த தண்டை, சூழ் தண்டை பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் இந்த க்ரீன் ஸ்டெம் பின்னாடி, அதுக்கு பதிலாக இந்த இதழ்களை மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா, இதழ்கள் மட்டும் எடுத்துக்கலாம். இஞ்சி தோல் சீவிட்டு பாரு, இஞ்சியை சின்னதாக கட் பண்ணுறேன். இஞ்சியில் இஞ்சி தோல் நஞ்சுன்னு சொல்லுவாங்க எப்பவுமே. நீங்கள் சமையலில் நிறைய இடத்துல பார்க்குறோம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே இஞ்சி கட் பண்ணுறோம், அப்படியே அரைச்சிடுறோம். கரும்பு ஜூஸ் பண்ணுறாங்க, இஞ்சி தோலோடு இருக்குது, அப்படி பண்ணக்கூடாது. கடுக்காயில் விதை நஞ்சு, இஞ்சியில் தோல் நஞ்சு. அதனால் நீங்கள் எங்கே இஞ்சி பயன்படுத்திக்கலாம் சிரமம் பார்க்காம கட்டாயம் தோல் எடுத்து தான் சமைக்கணும், தோல் எடுத்து தான் மருந்தாக பயன்படுத்தணும். இந்த அளவுக்கு இஞ்சி பயன்படுத்தினா போதும். இப்போ என்ன பண்ண போகிறோம், கிரைண்ட் பண்ண போகிறோம், அரைக்க போகிறோம். சிம்பிள், ரொம்ப சிம்பிள், எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் செய்யறதுக்கு, ரொம்ப எளிமையானது. அஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ அமிர்தமான, இவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த, ரொம்ப சிம்பிளாக, செலவே இல்லை, எவ்வளோ செலவாகுது பாருங்கள் இதுக்கு. செம்பருத்தி வீட்டில் நமக்கு எளிமையாக கிடைக்கும். இஞ்சி ஒரே ஒரு விரல் கணுவளவுக்கு தான், கொஞ்சமாக இல்லை எலுமிச்சை சாறு, அவ்வளோதான். இப்போது இதை மிக்ஸி ஜாரில், ஜூஸர் ஜாரில் விட்டு அரைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ சிம்பிள், ஒரு நிமிஷம் கூட ஆகலை, பூ சீக்கிரமாக க்ரஷ் ஆயிரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வடிகட்ட போகிறோம். அதெல்லாம் டார்க் ரெட் கலரில் வரும் பாருங்கள், கருப்பாக வரும், கருண் சிவப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கலரில் ஜூஸ் வரும். இந்த நார்மலாக லெமனை கட் பண்ணுறப்போ ஒரு விஷயம், நார்மலாக என்ன பண்ணுவோம், கத்தி எடுத்து நர நர நரன்னு கட் பண்ணிடுவோம் இல்லையா. அதில் என்னாகும், லெமன் கட் ஆகும், அதோடு சேர்ந்து இன்னொன்று கட் ஆகும். என்ன கட் ஆகும், உள்ளே சீட் இருக்கும், விதை இருக்கும். அப்போ விதை கட்டாச்சுன்னா எலுமிச்சம் பழத்தோட சுவை புளிப்புலேருந்து கசப்புக்கு மாறிடும். அதே நேரத்தில் அந்த விதை தான் என்னதுங்க, இன்னொரு இதை மாதிரி லெமனை உருவாக்குறதுக்கு உண்டான வித்து. அந்த விதையும் நம்ம அழிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், அந்த கட் பண்ணுறப்ப கான்சியஸாக கட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இதை மெதுவாக இப்படி ரவுண்டாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே எஜ்ஜுக்கு வர்றப்ப அழகாக இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும். அப்போ விதையும் டேமேஜ் ஆகாது, அது இந்த புளிப்பு வந்து புளிப்பில் கசப்பு ஏறாது. எலுமிச்சம் பழத்தை பயன்படுத்துகிறப்ப இந்த மாதிரி கவனமாக விழிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது பாருங்கள், லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஜூஸ் ஆட் பண்ண ஸ்பூன், கலர் மாறுது பாருங்கள், அழகாக அந்த ஒரிஜினல் செம்பருத்தியோட நேச்சுரல் கலர் வந்துடும். எவ்வளோ டார்க்காக இருந்துச்சு, புளிப்பு சேர்ந்தோடனே செம்பருத்தியோட நேச்சுரல் கலர் அப்படியே வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் அந்த குளுக்கோஸாக மாறணுங்கிறதுக்காக கொஞ்சமாக புளிப்பு போட்டாச்சு, காரம் ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டேன் இஞ்சியை. இப்போது தேவையான அளவுக்கு ஸ்வீட்னர், தேன் சேர்த்தலாம், நாட்டு சக்கரை சேர்த்தலாம், கல்கண்டு சேர்த்தலாம். நான் கலர் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கல்கண்டு பவுடர் சேர்த்துறேன். இந்த ஜூஸ் இன்னி ப்ளசண்ட்டாக, இன்னி டெலிசியஸாக இருக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தை சேர்த்த போகிறோம். அது என்னது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, திருநீற்று பச்சிலியோடைய விதை. உடலுக்கு நல்ல குளிர்ச்சி, இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது, பெண்களுக்கு ரொம்ப நல்லது, கருப்பையை சுத்தப்படுத்துறது, கருப்பை சூட்டை தணிக்கிறதுக்கெல்லாம் இந்த திருநீற்று பச்சலியோட விதை, அதாவது சப்ஜா சீடு ரொம்ப அவசியம். ஜஸ்ட் இது ஊற வச்சு அப்படியே சாப்பிட்லாம், சர்க்கரை சேர்த்து, அல்லது இந்த மாதிரி ஜூஸில் எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ என்ன ஆகுது, இந்த சப்ஜா சீடை இதில் இந்த ஜூஸில் சேர்த்துறப்ப பார்க்கறக்கு எனக்கு மேலே அங்கங்கே அந்த விதைகள் மிதக்கிறப்ப பார்க்கறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உடலுக்கு, மனசுக்கு, இதயத்துக்கு, இரத்தத்துக்கு இதமான செம்பருத்தி ஆற்றல் பானம் தயார்.